புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் குயிக் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் ஆப் ஆப் இருக்கு பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நாம் தமிழ் கட்சியினுடைய செயல் திட்டங்களை ஒன்று ஒன்றா ஆட்டையை போட்டுருக்காங்க கழக உடன்பிறப்புகள் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு விஷயத்த ஆட்டையை போட்டிருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் எருமை கன்றுகளை தத்தெடுக்கிற முயற்சியில் ஆவின் நிறுவனம் இறங்கி இருக்குது ஆடு மாடு மெய்த்தல் அரசு பணி அப்படின்னு சொல்கிறப்போ விஷயத்த சீமான் சொல்லும் பொழுது வேடிக்கையா காமெடியா இதெல்லாம் ஊர் ஆட்டுக்காரன் எங்கள் ஊர் மாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணது படித்தவுடலாம் மாடுமைக்கு விட்டுருப்பாருவா சீமான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க இன்றைக்கி ஆவின் நிறுவனம் ரெண்டாயிரம் எருமை மாடுகளை தத்தெடுத்துருக்கு இந்த விஷயத்தை அதிமுக கிண்டல் பண்ணி கேலி சித்திரமாக ஒரு பக்கம் போட்டுட்ருக்கு ரெண்டாயிரம் எருமை மாடை இப்போ தத்தெடுக்கிறாங்களாம் இந்த எருமை மாடை தத்தெடுது எருமை கன்றுகளை தத்தெடுத்து இது வளர்த்து அப்புறம் பால் கறந்து ஐயோ அப்பா ஆவின் நிறுவனம் இவ்வளோ அறிவாளிகள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இப்படி போய் போய்கிட்டு இருக்குது இந்த அரசியல் இதையே சீமான் சொல்கிறாப்புல நான் வந்து நாட்டு மாடுகளை வளர்ப்பேன் எருமை மாடுகளை வளர்ப்பேன் கன்றுகளை வளர்ப்பேன் அடுத்த ஆண்டுகளான பால் தேவையை நான் வந்து உறுதி செய்வேன் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி எப்படிங்க ஆறு லட்சம் கோடி தமிழகத்தில் பாலின் சந்தை மதிப்பு இருக்குது தமிழகத்தினுடைய மொத்த கடனை அம்புடுது ஆனால் பாலின் சந்தை மதிப்பு மட்டும் அவ்வளோ இருக்குது பாலிலிருந்து வரக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் இருக்குது அப்போது சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடி ஒட்டுமொத்த இந்தியாவை கட்டி ஆளலாம் வெறும் பால் அப்படின்ற விஷயத்தை மட்டும் வச்சு இதை தவிர்த்து நம்மள்கிட்ட சுற்றுலாத்தலத்துக்கான பொருளாதாரம் இருக்குது மருத்துவத்திற்கான பொருளாதாரம் இருக்குது இன்னும் கல்விக்கான பொருளாதாரம் இப்படியே கட்டமைச்சுக்கிட்டே போனோம்னா நாட சொர்க்க பூமியாக மாற்றிடலாம் பத்து ஆண்டுகளுக்குள்ள அப்படின்ற முயற்சியை தான் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்து மேடையில் பேசுகிறார் ஆனால் இதெல்லாம் வேடிக்கையாக வினோதமாக கேளியும் கிண்டலுமா கைத்திட்டலும் கலந்து போகுது இந்த கழக உடன்பிறப்புடைய கூட்டம் அதை ஆதரிக்கக்கூடிய திராவிடர்கள் திராவிடர்கள்லாம் உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் வந்திருக்கோ தமிழ் பேசும் தெலுங்கர்கள் குறிப்பாக கிண்டல் பண்ணி கலந்து போயிடுவாங்க அவங்களாம் கடந்து போகிறதுக்கான முக்கியமான காரணம்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு மைய புள்ளியை அந்த சீமானவர்கள் எடுத்து வைக்கிறார் யார் வேணால் ஆண்டுகிட்டு போகலான்னு சொல்லிட்டுப்பா அது என்ன தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் சொல்கிறாரு அப்படின்னு அந்த கட்சி வளரக்கூடாது அப்படின்ற முடிவை எடுத்து தான் ஆனால் சீமானவருடைய கொள்கையை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் பாருங்கள் அவர் எத்தனை விஷயத்துக்கு அவரை பற்றி கிண்டல் பண்ணாலும் இன்றைக்கி ஆவின் நிறுவனம் செய்ய ஆரம்பிச்சிருக்குதா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாருங்கள் பனை விதவைகளை நட பனை விதைகளை நடவு செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டினுடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுத்திருந்தாங்க இதே பனை விதையை நடவு செய்யணுங்கிற முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியாக இருக்குது அப்படின்னா எங்கிருந்து போனாலும் மண்ணு மக்கள் இயற்கை அப்படின்ற அரசியலை பேசுகிற ஒரே ஒரு கட்சியாக இருக்கிறது நாம் தமிழை கட்சி மட்டும்தான் அதை நீங்கள் வந்து நிராகரிக்கலாம் அண்ணன் அவர்களை நிராகரிக்கலாம் ஆனால் அவருடைய அரசியலை தவிர்க்க முடியாது அண்ணன் அவர்கள் சொன்னது போல் இந்த நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கும் சரி நடுராத்திரி நள்ளிரவு ரெண்டு மணிக்கும் சரி எப்போ நீ ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு அவசரம் ரத்தம் தேவைப்படுது ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ஒரு இன்சிடண்ட் ஆகிடுச்சு ரத்தம் தேவைப்படுதுன்னு ஃபோன் பண்ணால் எந்த கட்சியில் கேட்டாலும் கிடைக்காது ஏன்னா போதை போட்டு போட்டுப்படுத்திருப்பான் எவன் எப்படி இருப்பாள் எந்த சுட்சிவேஷனில் இருப்பானு தெரியாது பணம் கொடுத்தா தான் வந்து சேருவாங்க அப்போ கூட நல்லா இருந்தாலும் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் யாராவது தமிழை தொடர்புகள் கேட்டால் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல அவசர உதவிக்கு ரத்தம் தேவையாக வந்துடுவாங்க ஏன்னா எப்பவும் போதை இருக்க போகிறதில்லை தெளிவாக தான் இருக்க போகிறாங்க திறந்த மனதோட இலவசமாக உதவி செய்ய காத்திருக்காங்க முழு ஆரோக்கியத்தோடு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து நாம் தமிழர் கட்சி விதைச்சிருக்கு அது சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க நாட்டில் அதிகமாக ரத்த தானம் பண்ண கட்சி அப்படின்ற கட்சியாக இருக்கு பெருமை கொண்ட கட்சி பார்த்து நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையுமே திமுக அதிமுக அந்த இடத்த கிட்டவே கூட முடியலை இப்போ ஒரு மாபெரும் கொள்கையை ஒரு சமத்துவத்தை மக்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை விதச்சிட்டு வர்ற கட்சியை மக்களையே நிராகரிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியலை நான் பெருசனலாக புரிஞ்சுக்கிட்டது நாம் தமிழர் கட்சியை ஏன் எதிர்கால தலைமுறை ஆதரிக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்தியாவிலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே மதுக்கு எதிராக பேசுகிற கட்சியாக இருக்குது பேசுகிறது மட்டும் இல்லாமல் களத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரித்து செயல்பாட்டு களத்தில் பேசக்கூடிய எழுதக்கூடிய எல்லாருமே பெரும்பாலானவர்கள் நாம் தமிழர் தொண்டர்கள் பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா மது புகை மாது இந்த போதை வஸ்துக்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு பொருட்களையுமே பயன்படுத்துறதில்லை சட்டத்திற்கு இந்திய அரசாங்கம் எதிர்த்திருக்கூடிய சட்டத்திற்கு எதிரான விஷயங்களை எதையுமே செய்கிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான ஒரு 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 ஆர்கனைஸ்டு மில்ட்ரியை ஒரு பிரைவேட் மில்ட்ரியை கிட்டத்தட்ட உருவாக்கி வச்சுருக்கிறாரு மக்கள் புரட்சி மக்கள் இராணுவம் அப்படின்னு சொல்கிறது போல கருத்தியல் புரட்சி கொண்ட இளைஞர்களை உருவாக்கி வச்சுருக்கிறாரு இது அடுத்த தலைமுறை இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு தேவை அப்படிப்பட்ட ஒரு கட்சியை தான் நீங்கள் ஆதரிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிடுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிடுங்க ரெண்டு பேருக்குமே கொள்கை அப்படின்ற ஒரு பெரிய மாற்றம்லாம் இல்லை ரெண்டு பேரும் சரவிப்பாங்க ரெண்டு பேரும் ஆத்துமன்னி திம்பாங்க ரெண்டு பேருமே கொள்ளையடிக்க போகிறாங்க இதை யார் கம்மியாக கொள்ளையடிச்சா யாரும் அதிகமாக கொள்ளையடிச்சாங்க தான் சண்டை இவங்க வந்தால் சன் குரூப் நல்லா வாழ்வாங்க அவங்க வந்துவிட்டால் எல்லாேருக்கும் பிரித்து நல்லா கொடுப்பாங்க அவ்வளோதான் விஷயம் மற்றபடி ரெண்டு பேரும் கொள்ளையடிக்க போகிறது உண்மை தான் பிஜேபிகிட்ட பெரிய கொள்கை என்ன இருக்குது நம்மளார் இந்து வாங்கன்னு கூப்பிடுவோம் சரி நம்மளாம் இந்துவாக இருந்துட்டு போவோம் வாங்க சுடலமான கோயிலுக்கு போவோம் வாங்க கருமசாமி கோயிலுக்கு போவோம்னா வரமாட்டாங்க நம்மளாம் பெருமாள் கோயிலுக்கு போகணும் நம்மளை கூப்பிடுவாங்க டே நான் ஏன்டா பெருமாள் கோயிலுக்கு போனோம் நீ வாடா முருகன் கோயிலுக்குன்னா முருகன் வேல் நடத்துவோம் அது ஸ்டிக்கில் வச்சு நடத்துவாங்க மாப் ஸ்டிக்கில் வேலை விட்டு முருகன் முருகன் போட்டால் வீட்டில் இருக்காது கேலண்டரில் எவ்வளாச்சும் கிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க அதில் வச்சு முருகனை கும்பிடுவாங்க கேட்டால் இதுவும் முருகன் தாங்க அப்படிம்பாங்க அப்போ முருகக்கணவளை கும்பிட மாட்டாங்க சுடரமாடம் கர்ப்பசாமி கும்பிட மாட்டாங்க பத்ரகாளி மாரியம்மனை கும்பிட மாட்டாங்க ஆனாலும் நாமெல்லாம் இந்துன்னு சொல்லுவாங்க நம்மளை நம்ப வைப்பாங்க இந்த மானம் போய் கூப்பிட்டு ஆமாம் நம்பும் கேட்டால் சொல்லுவாள் பெருமாள் இந்துதான் முருகன் இந்து தான் பாய்ங்க டே பட்ட போட்ட வேற நாமம் போட்ட வேண்ட பிரச்சனை சைவ வைவனை பிரச்சனை உங்களுக்கு புரியாதான்னு கேட்டால் நாமெல்லாம் இந்துக்கள் அப்படிம்பா இதை தவிர வேறு ஒன்றும் பிஜேபியில் இல்லை சரி இப்போ ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் பிஜேபியோட இது பெஸ்ட் பாயிண்ட்டுங்க இதுக்காக பிஜேபி ஆதரிக்கணுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நாமெல்லாம் இந்து அவன் கிறிஸ்டியனாக முஸ்லீம் சரி வாங்க நாமளே இந்துவாக இருப்போம் இதில் இந்தபடி வாங்க சுடர் மாடங்கர் கும்பிடுவாங்க முருகனை கும்பிடுவாங்கன்னா பெரும்பால மட்டும்தான் கும்பிடணும் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்போ அவனு ஒன்றா சரிங்க வாங்க காங்கிரஸுக்கு போயிடுவோம் தேசிய கட்சிங்க இந்திய தேசிய காங்கிரஸுக்கு போனால் அங்கே என்ன கொள்கை இருக்குது ஏதாவது புதுசாக கொள்கை இருக்குதா பிஜேபியும் மலையை உடச்சி அதானே இங்கே விற்குது இந்த பக்கம் காங்கிரஸும் அதைத்தான் செய்யுது காங்கிரஸ் அதை இங்கே எங்கேயாச்சும் எதிர்ப்பு இல்லைங்கிறதே மறை மறைமுக ஆதரவு தானே எதிர்ப்பு இல்லைங்கிறதே மறைமுக ஆதரவாக இல்லையா சட்டமன்றத்தில் ஒரு கட்சி ஆதரிக்கலை ஆனால் வெளிநடப்பு செஞ்சுருச்சுங்க நாங்கள் திமுக நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டோங்க நாங்கள் ஆதரிக்கலைங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதமான மறைமுக ஆதரவு தான் நீங்கள் வெளிநடப்புன்னு சொல்கிற போது அங்கே நம்பர் ஆஃப் ஓட்டு எத்தனை பேர் ஓட்டு போகிறான்னு கை தூக்குறது பாருங்க பார்க்கும்போது நீங்கள் வெளிநடப்பு பண்ணிட்டீங்க அப்போ உங்களோட ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக மறைமுக ஆதரவாக மாறிடுது இந்த உண்மையை கூட நாம் என்னை புரிஞ்சுக்க போகிறோம் இந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சி விதைக்கிற அரசியல் அப்படிங்கிறது மற்ற எல்லா கட்சிகளுடைய அரசியலை தாண்டி புதுவிதமான ஒரு அரசியல் இந்த அரசியல் இந்த மக்களுக்கு தேவையானது நாம் தமிழர் கட்சியினுடைய திட்டங்கள் ஒன்று ஒன்றாக மற்றவர்களால் காலத்தில் திருடப்பட்டு கொண்டிருக்கு தன்னுடைய க திட்டங்களையும் கருத்துக்களையும் நான் சொல்லவே மாட்டேன் சொன்னால் யாராவது திருடிருவாங்க அப்படின்னு சொன்ன ஒரு திருடர் கட்சி இருக்குது நம்ம நாட்டில் உங்களுக்கு புரியலையா அது யாருன்னு மக்கள் மீதி மையம் அந்த கட்சி கடைசி எங்கே போய் சேர்ந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வச்சுருச்சு தனக்கு எந்த கொள்கையுமே இல்லை அதனால தான் சொல்ல முடியல இருந்துச்சுன்னா சொல்லிப்பாங்கள்ல கொள்கை இல்லாத ஒரு கட்சி அந்த கட்சிக்கு பல ஆயிரம் தொண்டர்கள் நாம் நிதர்சனமான உண்மையை இந்த உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டம் வந்துடுச்சு சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இப்படி எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம இது என் நாடு என் மக்கள் இந்த நாட்டை உலக அரங்கில் நிமிட செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வளரணும் இந்த மாநிலத்தின் தலைமைத்துவத்தை ஏற்கிறதுக்கு தகுதியுள்ள ஒரு இளைஞர் பட்டாளம் வரணும் இந்த இளைஞர் பட்டாளம் நாட்டை குறித்து அடுத்த கட்ட வளர்ச்சி யோசிக்கக்கூடிய இளைஞர் பட்டாளமாக இருக்கணும் அவனுக்காக நான் சமரசம் பேசுவேன் இந்த மதத்துக்காரனுக்கு சமரசம் பேசிடுவேன் இந்த சாதிக்காரனுக்கு சமர சமரசம் பேசுவேன் இந்த கொள்கை கொண்டவனுக்காக நான் ஒதுங்கிட்டு பயந்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிற யோசிக்கிற சிந்தனை இல்லாது எல்லோரும் மக்கள் எல்லாருக்கும் சமத்துவமாக தானே வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை கொண்டவங்களை நீங்கள் உறுப்பினராக தேர்வு செய்யணும் அப்படி தேர்வு செய்கிற வர காலகட்டத்தில் வரும்போது தான் இந்த நாடு தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் நான் இப்படி சொல்லும்போது ஒவ்வொரு கருத்து சொன்ன மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் யார் சொல்கிறது உங்களுக்கு யாராவது சொல்லி ஆகணும் இல்லையா எப்போவுமே நீங்கள் நயன்தார அரசியல் பேசி நமிதா அரசியல் பேசி தான் கேட்பீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அரசியல் தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அவங்களாம் காசுக்காக பேசுகிறவங்க சினிமாவில் எவ்வளோ காசு கொடுத்து கால்ஷீட்டு டைம் வாங்கி வாங்கியிருப்பாங்களோ அதே போல் அரசியலுக்கு உங்களுக்கு மூணு மாதம் கால்ஷீட்டுங்க அப்படின்னு கொடுத்து நடிக்க விடுவாங்க பெர் டேக்கு இவ்வளோன்னு சார்ஜஸ் வாங்கிக்குவாங்க வாங்கிக்கிட்டு தான் அங்கே நடிக்கிறாங்க தேர்தல் திருவிழா முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களாம் காண முடியாது எங்கேயாவது பார்த்துருக்கீங்க திருவிழா தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நடிகர்கள் நடிகைகள் எங்கேயாவது அரசியல் கட்சிகளை ஆதரித்து பேசுகிறத பார்த்துருப்பீங்க அடுத்த தேர்தல் கிட்ட வரும்போது மறுபடியும் ஒரு நூறு நாள் கால்ஷீட் போட்டு வருவாங்க ஸோ இதுதான் நடக்கிற உண்மை இதை எப்போ புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல நம்ம நம்ம நாட்டில் நடக்குது அரசில் இருக்கிற ஒவ்வொரு துறை எந்த மாதிரி வேலை செய்யுது எந்தெந்த துறை எந்தெந்த அளவுக்கு லாபம் வச்சுருக்காங்க எவ்வளோ நட்ட நட்டத்தில் வச்சுருக்காங்க எந்த துறையை மேம்படுத்தினா இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் எந்த துறைகளில் புதுவிதமான இனோவேஷன்ஸ் கொண்டு வர முடியும் எந்த துறையுமே செயல் வடிவம் கொடுக்கறது எந்த திட்டங்கள் வச்சுருக்குறாங்க அப்படின்னதை தேடணும் ஆயிரம் விஷயத்தை சொல்லிடலாங்க சொல்லுதல் யாருக்கும் எளியனவாம் சொல்லியவனம் செயல் ஆயிரம் விஷயத்தை சொல்லிடலாம் செய்யணும் இல்லை செய்கிறதுக்கு தக்கன அங்கே திட்டம் இருக்கணும் நாம் சொல்லிடலாம் அவர் சொன்னார் செல்லூர் ராஜு வகைனையை திரும்ப கோல் போட்டு மூடுறேன் சொல்லி மூடிட்டு காற்று அடிக்க பறந்து வச்சுல இது மாதிரி என சொல்லிவிட்டு போயிடலாம் ஆனால் செய்யணும் செய்கிறது தக்க திட்டம் இருக்கணும் அப்போ செயல் திட்டம் அப்படின்ற விஷயத்த வச்சுருக்கிற கட்சி இதுன்னு தேடுங்க அப்படின்னு தேடினீங்கன்னா தான் ஒரு புதுவிதமான அரசியல் பிறக்கும் அந்த அரசியல் பிறக்கும் நாள்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க